நூறு நாட்களுக்கு மேல வகுப்பு முடிஞ்சிருச்சு. இது என்னோட உணர்வு. எக்ஸ்போர்ட் எளிது, மிக எளிது. ஆனால் எப்போ எளிது? நிறைய அறிந்து கொள்ள வேண்டும், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். உரிய வகுப்பிற்கு சில மாதங்களும், பின்னர் கற்றவற்றை நடைமுறைப்படுத்த சில மாதங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் பயிற்சியிலோ மூன்று நாள் பயிற்சியிலோ எதுவும் நடக்காது. தொடர் பயிற்சி, தொடர் உழைப்பு தேவை. தொடர் கற்றல், தொடர் ஆய்வு மிக மிக முக்கியம். எப்பொருள் யார் யார் வைக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது குறள். அதற்குத்தான் நமக்கு இயற்கை அறிவை கொடுத்திருக்கிறது. எந்த துறையிலும் நாம் மாஸ்டர் ஆக வேண்டுமெனில் அந்த துறையில் கற்று தேர்ந்தவரின் தொடர்பில் சில காலம் இருந்து நன்கு கற்றால்தான் நாமும் அத்துறையில் மாஸ்டர் ஆக முடியும். வியாபார நுணுக்கங்கள் யூடியூபில் கிடைக்கவே கிடைக்காது. இதுல வந்து என்னோட அனுபவம் ஒண்ணு இருக்கு. நான் ஒரு யோகா மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த யோகா நுணுக்கங்கள் யூடியூப்ல கிடைக்காது. அதுல இருந்தே ஒரு துறையில தேவையான நுணுக்கங்கள் வந்து யூடியூப்ல கிடைக்காதுன்றது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா நான் அனுபவப்பட்டதுனால. வியாபாரத்தின் நுணுக்கங்களை நாம் அறியாமல் எப்படி வெற்றி அடைய முடியும்? அதை முதல் தெரிஞ்சுக்கணும். முடிவில்லாமல் எப்பொழுதும் என்றைக்கும் உலகம் முழுவதும் தேவை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு தொழில் எக்ஸ்போர்ட். தெளிவாக பொறுமையாக கற்றால் பல தலைமுறைக்கு சோறு போடும் தொழில் எக்ஸ்போர்ட். மிகுந்த கவனமும் மிகுந்த எச்சரிக்கை உணர்வும் சரியான வழிகாட்டுதலும் மிக அவசியம். நான் நிறைய புக்ஸ் முத படிச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இதை பத்தி நிறைய புக்ஸ் வாங்கி படிச்சேன். தமிழ் புக்ஸ் ஏற்றுமதி பத்தி எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. அவ்வளவு புக்ஸ் படிச்சு முடிச்ச பிறகும் நீங்கள் எங்களுடைய தோன்றா துணை. நன்றி. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது? யாருக்கிட்ட கேக்குறது? ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.